அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஜனவரி 25 மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு வந்து நாளை வர்த்தக தினம் வந்து நாளைக்கு விடுமுறை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் வந்து நம்மளுக்கு புதன் வியாழன் 2 மட்டுமே இனி மீதம் இருக்கு. அதனால இன்னைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ல எப்படி டைம் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதற்குள்ள டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொருளோட விலை வந்துட்டு எப்போ நம்மளுக்கு குறைய தொடங்கும் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த பொருளுக்குண்டான சப்ளை அதிகமா இருக்கும்போது அந்த பொருளோட விலை வந்து குறையும், அந்த பொருளுக்குண்டான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அந்த பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து விலை மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ இந்த விலை மாற்றத்தை வந்து நம்மளோட இண்டெக்ஸ்ல வந்து எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு அவசரம் தான் நம்ம வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையோட கான்செப்டை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நிப்டி பார்த்துட்டிங்கன்னா நேற்றைய க்ளோசிங் வந்து 14,371. நம்ம நேற்றைய வீடியோலேயே நம்ம வந்து இந்த வீக்லி இதில் பார்த்துருந்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு அப்படிங்கறதான். இப்போ வந்து நம்மளுக்கு பேனிக் ஜோன்ல இல்ல, டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு அப்படிங்கிற பார்த்திருந்தோம். அந்த இடத்துல இருந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேப் அப் ஆயிருக்கு. அப்போ 14,477, அப்போ நேற்றைய க்ளோசிங்கை விட ஒரு 100 புள்ளிகள் வந்து மேலே ஓப்பன் ஆயிருக்கு, கேப் அப் ஆயிருக்கு. அப்போ வந்து நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் காலையில 9:15 எடுக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா 14,481 கை, 14,461 லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 14,465. இதே பேங்க் நிப்டி பாருங்க, 31,167 எஸ்டர்டே க்ளோசிங், இன்றைய ஓபன் பாத்தீங்கன்னா 31,507, ஹை பாத்தீங்க 31,534, லோ 31,438, லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 31,468. அப்ப நேற்றைய வர்த்தகத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகளுக்கு மேல கேப் அப் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு டேபிள்ல 9:16 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெருசா ஓபன் கிடைக்கல, அதாவது அதிகமான வர்த்தகம் எதுன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த டேபிளை ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கோணுங்கிற பேசிஸ்ல தான் நான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கால் ஆப்ஷன் எல்லாமே சப்ளை ஜோன், புட் ஆப்ஷன் எல்லாமே டிமாண்ட் ஜோன். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே ஒரு டிமாண்ட் எங்க கிரியேட் ஆக போகுது அப்படிங்கறதான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 31,500 கால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான வர்த்தகம் இன்று காலையில 9:16 வர்த்தகம் ஆயிருக்கு. இதுதான் சப்ளை ஜோன், அதனால சப்ளை எஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேங்க் நிப்டியோட 32,000 கால், அதுவும் பாருங்க எஸ் சப்ளை ஜோன் கொடுத்துருக்கேன். அப்போ 31,500 அண்ட் 32,000 இந்த ரெண்டு இம்பாக்ட் இருக்க போகுது. அடுத்து வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட் எங்க கிரியேட் ஆகும்னா 31,000 கிரியேட் ஆகும். அப்போ 31,500 காலும் 32,000 காலும் 31,000 புட்டு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் 31,000 to 31,500 ஒரு இம்பாக்ட், அதுக்கப்புறம் 32,000 இம்பாக்ட். அப்ப இது ரெண்டு ஆவரேஜ் பண்ண 31,500 மதில் மேல் போனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 31,500 மேல சஸ்டெயினோ இல்ல 31,500 கீழே சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கறத இம்பாக்ட். ஸோ இங்க 31,500 காலுக்கு அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, சப்ளை ஜோன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து செல்லிங் பிரஷர் வரக்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா கான்ட்ரிபியூஷன், அதாவது நிப்டியோட ஏற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்த ஸ்கிரிப்ட் என்எஸ்சியில பட்டியலிடப்பட்ட, அதாவது லிஸ்டட் கம்பெனிஸ்ங்கிறது வந்து 50 கம்பெனி, 50 கம்பெனிகளோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து நிப்டி இண்டெக்ஸை வந்துட்டு நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அதுல இன்றைய தினத்துல பாருங்க, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் இவங்கெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நிப்டியோட ஏறுமுகத்துக்கு. அடுத்து இறங்கு முகத்துக்கு காரணமாக, அதாவது இறங்கு முகம் மீன்ஸ் ஏற்றத்தை தடுத்த நிறுவனங்கள். மார்க்கெட் பிளஸ் இருக்குன்னா உடனடியே நெகட்டிவ் வரணும், அப்படி வரலனாலும் நிப்டியோட ஏற்றத்தை தடுத்த நிறுவனங்கிறது வந்துட்டு ரிலையன்ஸ். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 70 ரூபாய்க்கு கீழே ஓபன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், பவர் கிரிட், நெஸ்லே இவங்கெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. ஸோ இதுல மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ரிலையன்ஸ் அண்ட் வெயிட்டேஜ், நல்ல வெயிட்டேஜ் உள்ளது வந்து ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க். அப்ப வெயிட்டேஜ் உள்ள ஸ்கிரிப்டை மேல நிப்பாட்டிட்டு ஒரே ஒரு நிறுவனத்தை வந்துட்டு 70 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணிட்டாங்க, ஒரு ஏற்றத்தை தடுத்துட்டாங்க. இது சப்போஸ் இன்னைக்கு ரிலையன்ஸ் ஒரு 70 புள்ளிகள் இருந்தா நல்ல ஒரு கேப் அப் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். அப்ப அதை எப்படி ஆவரேஜ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சிலர் சொல்லலாம் ரிலையன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் பேஸ்டோட இம்பாக்ட் அப்படின்னு நியூஸ் பேஸ்ட இன்க்ளூட் பண்ணலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் நியூஸ் பேஸ்டோ டெக்னிக்கலோ சார்ட்டோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே இல்லை, சப்ளை அண்ட் டிமாண்ட் மட்டும் தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இது இத்தனை நாள் ரிலையன்ஸ் ஏறிச்சு அதுக்கு ஒரு காரணமாக இல்லை. இப்போ இன்றைய தினம் இறங்கி இருக்க உடனே நம்ம இதோட நியூஸ் பேஸ்டு ரிசல்ட்டோட இம்பாக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட காரணத்தை வந்து நம்ம இது பண்ண முடியும். இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட ப்ராஃபிட் புக்கிங் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சப்ளை இன்க்ரீஸ் ஆனதுனால தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதை தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ பாருங்க அடுத்து இதை வந்து நான் 9:28 எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு பாருங்க. 31,500 காலும் 31,500 புட்டும் 31,500 காலும் கொடுத்துட்டாங்க. ஸோ உடனே பாருங்க 31,500 டிமாண்ட் ஜோன், 31,500 சப்ளை ஜோன். அப்போ டிமாண்டை விட நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, டிமாண்ட் ஜோனை விட சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அப்போ உடனே மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பிரேக்கிங் வந்துடுமா இல்லையா? ஸோ அதனால பாருங்க 31,500 காலோடது உடனே நம்மளுக்கு வந்து அதோட இம்பாக்ட் கிரியேட் ஆனதுமே மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி மாறி இருக்குன்னு நீங்க பாருங்க. அடுத்து 30 நிப்டியோடது பாருங்க, 14,800 காலும் 14,200 போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட ஜோன் பார்த்துட்டீங்கன்னா 14,200 14,800 இருக்க போது 600 பாயிண்ட் மார்க்கெட்டோட டிஃப்ரெண்ட் ரேஞ்சு, 600 பாயிண்ட்ல ஆவரேஜுங்கிறது 300. ஸோ 14,500 வந்துட்டு மதில் மேல் போன மாதிரி இருக்க போகுது. 14,500 மேல ரியாக்ஷன் மாறும். ஸோ அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்டான டேட்டா பேஸ். இதுல பாருங்க மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு 14,491 ஹை, 14,218 லோ. நம்ம பேசணும் மார்க்கெட் 14,200 to 800 இருக்கும்போது 14,500 ஒரு இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு பேசணும். ஸோ 14,500 நம்மளுக்கு தாண்டல. இன்னைக்கோட ஹையை வந்து 14,491. அதே மாதிரி 14,200 புட்டு அதிகமா வர்த்தமானதுன்னு நம்ம காலையிலேயே பார்த்துருந்தோம். 14,200 இன்னைக்கு பிரேக் பண்ணல. அப்போ ப்ரீவியஸ் டேயோட ஹை பாருங்க 14,620, ப்ரீவியஸ் டே லோ பாருங்க 14,358. அப்போ அவங்க ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 250 புள்ளிகள். இன்னைக்கு பாருங்க ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் 250. அப்போ டெய்லி ஆவரேஜ் மூமெண்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு 250 புள்ளிகள்ங்கிறது உறுதியாயிருச்சு. அப்போ நம்மளுக்கு ஹையில இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்க. அதே போல நேற்றைய வர்த்தத்தோட லோ பிரேக் பண்ணி அந்த லோல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 புள்ளிகள் இறங்கி இருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம இந்த டேட்டா பேஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது தான் சப்போர்ட் பிரேக்கிங் அண்ட் டிமாண்ட் கிரியேஷனால நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்ப மார்க்கெட் இருந்தாலுமே 14,200 புட்டு கொடுத்ததுனால இப்பவும் மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிப்டிக்கு பாருங்க 31,697 ஹை, 31,013 லோ. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் வந்துட்டு 31,167 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, மார்க்கெட் 31,000 புட்டும் 31,500 காலும் 32,000 கால் கொடுத்துருந்தாங்க. இப்போ மார்க்கெட் 31,000 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பாருங்க எஸ்டர்டே ஹை 32,131, எஸ்டர்டே லோ 31,119. அப்போ எஸ்டர்டே லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 31,000 புட்டு நம்மளுக்கு கொடுத்ததுனால இப்போவும் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன்ல தான் பேங்க் நிப்டி இருக்கு. ஸோ இது ரொம்ப நம்ம நினைச்சு நம்ம என்னன்னா சப்போர்ட் பேஸ்ட் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம இண்டிகேட் பண்ணி எடுத்துக்கணும். அது இல்லாம நம்மளுக்கு வந்து நாளை வர்த்தகம் வந்து செவ்வாய்க்கிழமை லீவும் கட்டி டைம் வேல்யூ எப்படி டிக்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இருக்கிறதுலே பேங்க் நிப்டி வந்து பிளாட் ஓப்பனிங்ல, அதாவது பிளாட் க்ளோசிங்ல பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு பாருங்க இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க 14,200 புட்டு 14,700 கால், அப்போ 500 பாயிண்ட். அப்போ 14,450 வந்துட்டு ஏவரேஜ் ஒரு இண்டிகேட்டராக இருக்க போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 14,200 டிமாண்ட் ஜோன், 14,700 காலுங்கிறது சப்ளை ஜோன். அப்போ செல்லிங் ப்ரெஷர் எங்கே வரும், பையிங் ப்ரெஷர் எங்கே வருங்கிறது நம்மளுக்கு இந்த இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து பேங்க் நிப்டிக்கு பார்த்தீங்கன்னா 32,000 கால் சப்ளை ஜோன், 31,000 புட்டு வந்து நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 341 ப்ரீவியஸ் க்ளோஸ் 31,000 புட்டுக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட், நேற்றைய க்ளோஸ் கட்டியே க்ளோஸ் ஆன மாதிரி தான் நம்ம இண்டிகேஷன். ஆனால் ஆப்ஷனில் பாருங்க பாதி அமௌண்ட்டு காணும். அப்போ எவ்வளோ டைம் வேல்யூவில் அடிபட்டிருக்கிற பாருங்க. அதே மாதிரி 32,000 கால் பாருங்க 154 ரூபா, 67 ரூபாய்க்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதுக்கு, ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆனதுக்கே நம்மளுக்கு ஆப்ஷன் செக்மெண்ட்ல 50% ஆஃப் அமௌண்ட் இன்னைக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, எரோட் ஆயிருக்கு. எரோட் மீன்ஸ் வந்து ப்ரீமியமோட டைம் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன, நாளை முழு தினம் இல்லை மார்க்கெட் வந்து விடுமுறை, அதுக்கப்புறம் வந்து புதன் வியாழன். அப்போ புதன் வியாழனுங்கும் போது அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட இந்த மணி கால் அண்ட் இந்த மணி ஆப்ஷன் அவுட் த மணி ஆப்ஷனோட நம்மளுக்கு தெரியும். இந்த மணி ஆப்ஷன்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ பிளஸ் டைம் வேல்யூ இருக்கும். அவுட் த மணி ஆப்ஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒன்லி டைம் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால அதற்குண்டான எரோட் தான் நடந்துட்டு இருக்கு.
இது 14700 கால் பாருங்க, நேற்றைய க்ளோசிங் 31 ரூபா, நேற்றைய லோ 28 ரூபா, இன்னைக்கு 40 ரூபாய்க்கு ஹை போயிருக்கு. நம்மளுக்கு வந்து பாருங்க 5 ரூபா லோ வந்திருக்கு. அப்ப நேற்றைய லோவுக்கு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் எரோட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி 14200 புட்டு பாருங்க, எஸ்டர்டே க்ளோசிங் 75 ரூபா, இன்றைய தினம் பாருங்க 36 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 107 ரூபா ஹை போயிருக்கு, 35 ரூபா லோ வந்திருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு பாருங்க 77 ரூபா நேற்றைய க்ளோசிங் கட்டையே தான் நம்மளுக்கு க்ளோசிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 32000 கால் பாருங்க, நேற்றைய க்ளோசிங் 154 ரூபா, இன்னைக்கு 170 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு, 203 ரூபா ஹை, 44 ரூபா லோ. அப்போ நம்மளுக்கு நேற்றைய ஹை பாருங்க 547, நேற்றைய லோ 135. சோ அதை பிரேக் பண்ணனதுமே எவ்வளவு தூரம் வந்து பிரீமியம் வந்து எரோட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதே போல 31000 புட்டு பாருங்க, எஸ்டர்டே க்ளோசிங் 341 ரூபா, எஸ்டர்டே லோ 84 ரூபா, அதற்கு முன்னாடி ஹை வந்து 430 ரூபா. சோ இன்னைக்கு பாருங்க அந்த 430 பிரேக் பண்ணல, 405 ரூபா தான் ஹை. இன்றைய லோ பாருங்க 111 ரூபா, 161 ரூபாய்க்கு க்ளோசிங் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பிளாட் ஓபனிங் போது உங்களுக்கு 50% ஆஃப் பிரீமியம் டிக்ரீஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, நம்மளுக்கு வந்து அங்க ஜோன் என்ன கொடுத்திருக்காங்க, 14200 டு 14700 கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஏவரேஜ்ங்கிறது 14450 காட்டி, நான் 14200ல இருந்து 14400க்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் அடிப்படையில எடுத்து நான் பாத்துக்கிறேன். இப்ப இதுல வந்துட்டு 14200 அப்படிங்கிறது இந்த மணிக்காலு, அதுல வந்து 129 ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், 14200 பிளஸ் 129, 14329 தான் காஸ்ட் பிரைஸாவே வரும். 14200 இப்ப மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் எந்த இப்ப 129 ரூபாய்க்கு 14200 காலை வாங்குறாங்கன்னா, இப்ப 129 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 14329 அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆனா தான் இவங்களை காசலா இருக்கும், அதற்கு மேலதான் ப்ராஃபிட் வரும். சோ அதனாலதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அதை எடுத்துக்கிறோம், 14200 பிளஸ் 129, 14329, அதுக்கப்புறம் 14349, அதுக்கப்புறம் 14372, அதுக்கப்புறம் 14401, அதுக்கப்புறம் 14436. அதே மாதிரி நிப்டியோட சப்போர்ட்டை வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் அந்த பிரீமியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 14223, அதுக்கப்புறம் 14208, அதுக்கப்புறம் 14185, அதுக்கப்புறம் 14164, அதுக்கப்புறம் 14128. பேங்க் நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பாத்துட்டீங்கன்னா 31370, 31412, 31465, 31511, 31580, 31649. அதே மாதிரி பேங்க் நிப்டியோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா 31044, அதுக்கப்புறம் 31009, அதுக்கப்புறம் 30975, அதுக்கப்புறம் 30931, அதுக்கப்புறம் 30888, அதுக்கப்புறம் 30820. இது எல்லாமே நம்மளுக்கு பேங்க் நிப்டியோட சப்போர்ட்ஸ். சோ இதன் அடிப்படையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு நாளைய தினம் வர்த்தகம் வந்து விடுமுறை, அதுக்கப்புறம் 2 நாள் தான் வர்த்தகத்துக்கு இருக்கு. அப்போ அதனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்ப வர நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஜோன், அதாவது டிமாண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு பேனிக் செல்லிங்குள்ள நம்மளுக்கு வரல. அப்போ இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணா மட்டும்தான் ஹெவி செல்லிங் வரும். அதனால இங்க டிமாண்ட் ஜோன் நியர்பை இருக்கிறதுனால அவ்வளவு எழுத மார்க்கெட் உடனடியாக ஏற்றம் அடையாட்டி கூட இங்கிருந்து உடனடியா ஒரு இறங்கு முகத்துக்கு போறக்கூடான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து வர்த்தகம் நாளைய தினம் விடுமுறையும் போது டைம் வேல்யூ ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மார்க்கெட்ல எப்படி வர்த்தகம் மேற்கொள்ளணும் நமக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் வர்த்தகத்துல மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு உண்டான பயிற்சிகள் கட்டண பயிற்சி நாங்க வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த கட்டண பயிற்சி ஜனவரி 31 வரை நம்ம வந்து பொங்கல் பண்டிகைக்கு 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம். அந்த டிஸ்கவுண்ட வந்து ஜனவரி 31 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஆப்ஷன் வர்த்தகத்தை எப்படி மேற்கொள்ளணும் விருப்பம் உள்ளவங்க கற்றுக்கொள்ள உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே போல நாங்க அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் உள்ள டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரோம். விருப்பப்படுறவங்க எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். என்னைய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பாத்தீங்கன்னா 9842610908, மற்றொரு நம்பர் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.